நானாகவே நானும் இல்லை சாய். ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பேன் பிரியமே, நல்லதொரு முடிவிற்காகத்தானே நீண்ட காலமாக காத்திருக்கிறாய். இதோ உனக்கான முடிவு வந்துள்ளது கண்மணி. விரைந்து வந்து சந்தோஷமாக பெற்றுக்கள். இப்பொழுதெல்லாம் உன் மனம் எதற்காக இத்தனை கலக்கமடைந்து இருக்கின்றது? எல்லாமும் இருந்தும் எதுவும் இல்லாததை போன்றும், எல்லோரும் இருந்தும் யாரும் இல்லா அனாதையை போன்றும் உணர்கிறாய் அல்லவா? என் கண்மணியே, யாருமே இந்த உலகில் அனாதைகள் அல்ல. எல்லோருக்கும் எல்லாமும் இருக்கின்றது. மனிதன் யாரை கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா யாரையும் கைவிட மாட்டேன். தாய் என்பவர் 10 மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம். தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கு உணர்த்தும் தெய்வம். உன் உயிருக்குள் உன் பிறப்பிற்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு செல்பவர். அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்கிற்கு மேலாக உன் வாழ்விற்கு வழிகாட்டி அதற்கும் உயிர் கொடுத்து உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுப்பவர். உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியாய் ஒளியாய் அதை தாங்கும் எல்லாமுமாக வாழ்பவர். உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாயாக்குவது அப்பா தானே. அப்பாவின் கண்டிப்பு, கட்டளை, கோபம், பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து. அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவதல்ல. அவர்கள் இருக்கும் வரை, அவர்கள் மூலம் நீ வந்துள்ளவரை எப்பொழுதும் அனாதை என்றும் யாரும் இல்லை என்றும் சொல்லிக்கொண்டிருக்காதே. ஒருவேளை அவர்களே உன்னை காக்க தவறினாலும் அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்பொழுதும் உன் சாய்தேவாய் இருப்பேன். யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டு கொடுக்காதே. அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும். அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் கண்மணி. நான் இவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன். உன் ஆன்மாவிற்குள் நான் அப்பாவாக அம்மாவாக இருந்து வழி சேர்ப்பேன். ஏனெனில் இவர்களை படைத்த நான் இவர்களுக்கும் மேலாக உன்னை நேசித்து கொண்டிருக்கின்றேன். ஆம் கண்மணி, நான் உன்னை உன் தாய் தந்தையாகவும் நீயே எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நேசித்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு எல்லாமும் நீதான். உனக்கெப்படி நான் தான் எல்லாமுமாக இருக்கிறேனோ அதே போன்றுதான் என் உலகமாகவும் இருப்பவள் நீ மட்டும்தான். உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கியிருக்கலாம். ஆனால் கலங்கியது காரணமில்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்பது என்ன என்று மேலோங்கி வரும். நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான். உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே. அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம். உன் வாழ்க்கை இப்பொழுது மாசுபடிந்து கலங்கி இருப்பது தெளிவதற்காகத்தான். இப்பொழுது நீ சிற்பியை தேடிக்கொண்டிருக்கிறாய். நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய். இது என் சத்திய வாக்கு. உன்னை கரை சேர்க்க எண்ணத்தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்துவேன். முடியாது, என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டிருந்தால்தான் இவ்வளவு நாள் கடந்து போயின. இன்று அதனை உடைத்து முடியும், என்னால் இது முடியும், எல்லாமும் எனக்கு நடக்கும், எப்படியும் நான் வென்றுவிடுவேன் என்ற தன்னம்பிக்கையோடு நிமிர்ந்து நில். இவ்வாறு தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எல்லாவற்றிற்கும் இந்த சாய்தானே பொறுப்பேற்று கொண்டிருந்தேன்.
இப்பொழுதும் கூறுகிறேன், இனி நடக்கப் போவதும் நல்லதாகத்தான் நடக்கும். நீ எதிர்பார்த்து பயப்படும்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நல்லதொரு முடிவுதான் உன் வாழ்க்கைக்கு கிடைக்கும். அந்த முடிவே உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். அங்கு நீ எதிர்பார்த்த எல்லாமும் இருக்கும், எல்லோரும் இருப்பார்கள். ஒன்றை மட்டும் புரிந்துக்கொள், இந்த உலகில், இந்த கலிகாலத்தில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படித்தான் இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும். எனவே தான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், இந்த குருவின் வாக்கில் நம்பிக்கை கொள். நம்பிக்கையோடு இருந்தால்தானே நல்லது விரைவில் நடக்கும். உன் சைருக்கு பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம். நானாகவே நானும் இல்லை.